செப்டம்பர் 25 சுபக்ரது வருடம் புரட்டாசி 8 ஞாயிற்றுக்கிழமை 25/9/2022 அமாவாசை திதி நாளை அதிகாலை 4:21 வரை. அதன் பின் பிரதமை திதி பூரம் நட்சத்திரம் காலை 6:37 வரை. அதன் பின் உத்திரம் நட்சத்திரம் சித்த அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. ஏமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3:00 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம், சதயம். பொது மகாளய அமாவாசை, நவராத்திரி கொலுவைக்கு காலை 7:31 முதல் 9. சூரிய உதயம் காலை 6:05. அஸ்தமனம் மாலை 6:04. சந்திர உதயம் அதிகாலை 5:32. அஸ்தமனம் மாலை 6:00. மேஷராசி அன்பர்களே, பித்ரு வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சிலர் ஆலய வழிபாடு செய்வர். செயலில் உற்சாகம் இருக்கும். உறவினர்கள் இல்லம் தேடி வருவார்கள். பொருளாதார உயர்வுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களே, மதியம் வரை நெருக்கடியை சந்திப்பீர்கள். அதன் பின் உங்கள் விருப்பம் நிறைவேறும். உறவினர் ஆதரவுடன் தேவையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடியிருப்பை வசதிக்கேற்ப விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். உங்கள் செயல் வெற்றியாகும். நண்பர் ஒத்துழைப்புடன் எண்ணம் நிறைவேறும். எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். உங்கள் ஆற்றல் வெளிப்படும். நிறைவேறாமல் இருந்த ஒரு முயற்சி நிறைவேறும். கடகராசி அன்பர்களே, குடும்பத்தினர் விருப்பம் அறிந்து செயல்படுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். வாக்குவன்மையால் உங்கள் முயற்சியில் ஆதாயம் காண்பீர்கள். நிதிநிலை உயரும். குழப்பம் விலகும். வியாபாரத்தில் நவீன மாற்றம் செய்வீர்கள். லாபம் கூடும். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் செயல்கள் மதியம் வரை எழுபறியாக இருக்கும். அதன் பின் நடக்கும். திருப்பு முனையான நாள். உங்களின் நீண்ட நாள் எண்ணம் ஒன்று நிறைவேறும். பெரியவர்களின் வழிகாட்டுதல் லாபம் தரும். முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, காலையில் வேன் செலவால் நெருக்கடி உண்டாகும். மதியத்திற்கு மேல் பணம் வரும். நண்பர்கள் ஒத்துழைப்புடன் புதிய செயலில் ஈடுபட்டு லாபம் காண்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். செலவுகள் கட்டுப்படும். துலாராசி அன்பர்களே, மதியம் வரை நன்மை அடைவீர்கள். அதன் பின் செயல் எழுபறியாகும். மதியத்திற்கு மேல் எதிர்பாராத செலவை சந்திப்பீர்கள். நிதானமாக செயல்படுங்கள். மதியம் வரை மகிழ்ச்சியாகவே செல்லும். அதன் பின் சிரமம் ஏற்படும். விருச்சிகராசி அன்பர்களே, சுறுசுறுப்பு கூடும். பொருளாதார நெருக்கடியை சமாளித்து லாபம் காண்பீர்கள். எதிர்பார்த்த பணம் தேடி வரும். புதிய முயற்சி அனுகூலம் தரும். குடும்பத்தில் பிரச்சினை தீரும். எதிர்பாராத வரவால் மனம் மகிழ்வீர்கள். தனுசுராசி அன்பர்களே, எதிர்காலம் கருதி மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும். ஆலய வழிபாடு செய்வீர்கள். சேமிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்பர். வேலை பழு அதிகரித்தாலும் அதை திறமையுடன் சமாளிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, 2 நாட்களாக இருந்த நெருக்கடி மதியத்திற்கு மேல் விலகும். முயற்சித்தும் நிறைவேறாமல் இருந்த செயல்கள் மதியத்திற்கு மேல் நிறைவேறும். மனதில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். மதியத்திற்கு மேல் ஆதாயம் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டமம். முன் யோசனையுடன் செயல்படுங்கள். காலையில் இருக்கும் உற்சாகம் மதியத்திற்கு மேல் இருக்காது. பிரச்சனை உருவாகலாம். நினைத்ததை அடைந்து வந்த நிலையில் மதியத்திற்கு மேல் சங்கடம் ஏற்படலாம். மீனராசி அன்பர்களே, விருப்பம் இன்று நிறைவேறும். நட்பு வழியே நன்மைகள் அதிகரிக்கும். உறவினர் உதவியால் லாபம் காண்பீர்கள். எதிர்பார்ப்பு நிறைவேறும். நல்லவர்களின் ஆலோசனை கிடைக்கப் பெறுவீர்கள்.